பிரதமர் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் மூன்றாவது கட்டமாக 125,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் பிரதமர் கிராமப்புற சாலைகள் திட்டம் 2019 தொடங்கப்பட்டதாகவும் கிராமப்புற பகுதிகளில் வேளாண் சந்தைகள் பள்ளிகள் மருத்துவமனைகள் ஆகியவற்றுடன் இணைப்பது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் கூறினார். இந்த ஆண்டு டிசம்பர் 8 வரை மொத்தம் 71,902 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டது என்று அவர் தெரிவித்தார். இதில் 19,000 அதிகமான கிலோமீட்டர் சாலை பணிகள் நிறைவடைந்துள்ளன என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கிராமப்புற சாலைகள் அமைப்பதில் குறைந்தது 15% பசுமை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமைக்கப்பட வேண்டும் என அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஆலோசனை தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கிரிராஜ் சிங் கூறினார். बिहार में भी हम चाह रहे हैं कि पहाड़ों का खनन कम हो, इसलिए कई टेक्नोलॉजी हैं, एफडीआर टेक्नोलॉजी है, इसके साथ बातचीत चल रही है और 13-15% हमने आग्रह किया है राज्यों से, जो नई सड़कें आप बना रहे हो उसमें ग्रीन टेक्नोलॉजी लो। और माननीय सदस्य को कहूंगा कि राज्य सरकार को कहा है कि जाकर के उन राज्यों में जाकर के देखें, उत्तर प्रदेश और आंध्र में जाके देखें वो नए टेक्नोलॉजी को, या जिन राज्यों में जहां जहां किया है। இதனிடையே மாநிலங்களவை பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டது. அவை கூடியதும் உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று கூறி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. இதையடுத்து அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்தாா்.